அதிமுக நான் கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சவுந்தரராஜன் வச்சு எப்படி நீங்க
முடியும் சொல்லிட்டு அவர் முடிச்சே மாட்டவர் அங்கேயே கேக்குறாரு அந்தால் சொல்றான் ஐயோ அவனிலே போடுறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனே அவனே தலைக்கிறான்டானுங்க நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னாப்ல அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தோம் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இதே முறையில போராட்டம் நடத்தினோம் அப்பதான் அதிகாரி ஓடி வந்தார் ஓடி வந்து என்கிட்ட எழுதி கொடுத்தார் எப்போ நான் ரெண்டு மாசத்துல இந்த இடத்தை ஒப்படைக்கிறேன் எழுதி கொடுத்த பேப்பர் வச்சிருக்கேன் எதுக்காக தெரியுமா மின்னீர் கழிவு நீர் இணைப்பு இல்ல குடிநீர் இணைப்பு இல்ல அது கொடுத்த உடனே நாங்க பண்றோம் நாங்க நண்பர்களே இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ரொம்ப அரசியல் ஆர்வமா இருக்கிற இளைஞர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய அரசு அமைப்பு எப்படி செயல்படும் பாருங்க சென்னை மாநகரத்துடைய மைய பகுதி எழும்பூர் கேபி பார்க் புளியந்தோப்பு பகுதி இந்த பகுதியில எவ்வளவு ஈனத்தனமா கேவலமாக இந்த அதிகார வர்க்கம் செயல்படுதுன்னு பாருங்க கொரோனா நல்வாழ் மையம் இங்க செயல்பட்டுது ஆனால் அப்போ குடிநீர் இணைப்பு கொடுக்கப்படல லாரில தண்ணி வாங்கி ஊத்துனாங்க இங்க குடிமனை குடியேறு விழான் அறிவிச்ச பிறகுதான் டெண்டரே விட்டார்கள் டெண்டரே எப்ப விட்டாங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திய பிறகுதான் குடிநீர் இணைப்புக்கு டெண்டர் விட்டாங்க அது வரைக்கும் விடல அதுக்கப்புறம் தான் டெண்டர் விட்டு ஏற்பாடு பண்ணாங்க சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் போதுதான் குழுக்கள் போட்டார்கள் அந்த குழுக்களை கட்சியுடைய கிளைச்சியாளர் அன்பு பகுதிச்செயலாளர் முருகெல்லாம் கூப்பிட்டாங்க ஒரு அரசாங்க விழாவில் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பகுதி செயலாளர்கள் மேல ஏற்றினால் அதுக்கு நாங்க நடத்திய போராட்டம் காரணம் அதனாலதான் அவங்க மேல ஏற்றிட்டு போனாங்க ஆனால் திமுக ஆட்சி வந்து ஆட்சிக்கு வந்த போது சொன்னோம் அப்பதான் பார்த்தா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் 1.5 லட்சம் கொடுத்தாதான் நீ உள்ள நுழைய முடியும் நாங்க திருப்பியும் 1.5 லட்சம் முடியாதுன்னு பல கட்சிக்காரர்கள் சொன்னாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் வைக்கிற கோரிக்கை நடக்காது 1.5 லட்சம் கொடுக்காம சும்மா விட்டுருவாங்களா சில பேர் கேள்வி கேட்டாங்க அதிகாரிகள் என்னடா உங்களுக்கு நான் பெரிய ஊழல் கட்டி கொடுத்து ஓசில கவர்மெண்ட் கொடுக்கணும் மூணு நாளா கேட்டாங்க நான் என்ன கேக்குறேன் நீ யாரையா நீ ஓசில கொடுக்க நீ வீட்டை யார் ஓசில கொடுக்குற இந்த நகரம் எங்களால உருவாக்கப்பட்டது இந்த சென்னை மாநகராட்சி உருவாக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது யார் வாய்ந்து உருவாக்கப்பட்ட நகரம் இது இந்த ரோட்ல இந்த அக்கா கறி கடை வச்சிருக்காங்க இடியாப்ப வைக்கிறாங்க செருப்பு தைக்கிறாங்க கடை வச்சிருக்காங்க ஒரு கட்டுமான தொழிலாளி ஒரு ஆட்டோ தொழிலாளி ஒரு டாட்டா மேஜிக் போட்டவர் குட்டியான போட்டவர் பிளம்பர் சித்தாள் பெரியாள் பெட்ரோல் பேங்க்ல பெட்ரோல் போற அக்காவில இருந்து இவர்கள் உழைத்து உருவான நகரம் சென்னை மாநகரம் இதற்கான உரிய பங்கே கேட்காம அந்த மக்கள் இருக்கிறார்கள் நீ கேக்குற ஒரு சிலர் ஒரு ஆள் கேட்டான் இதே திமுக இருந்தே பேசினார்கள் நான் வட்டி கடன் வாங்கி தரேன் 1.5 லட்சம் கட்டுறேன் சொல்லி மெசேஜ் போட்டாங்க சிபிஎம் நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு போவாதீங்க போனா ஊடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு திமுக நண்பர்கள் பேசினார்கள் எல்லாம் தெரியும் அதுக்கெல்லாம் நான் கவலைப்படவே இல்லை நீட்டா பார்த்தோம் முதல்வரோடு நேரடியாக பேச ஆரம்பித்தோம் அது இங்க இருக்க ஆட்களுக்கு பல பேருக்கு தெரியாது முதல்வரின் பக்கத்தில் இருக்கிற அதிகாரிகளோடு மார்க்சிஸ்ட் கட்சி உரையாட ஆரம்பிச்சது தெருவுல போராட்டம் அதிகாரம் பேச்சு கடந்த 6 மாசம் காலமா நடந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது ஏதோ ஒரு நாள் வந்து ஆர்ப்பாடம் முடிச்சுட்டு போறக்கூடிய கட்சி அல்ல கம்யூனிஸ்ட் கட்சி இதே இடத்துல வீடு பெரிய பிரச்சனையாச்சு எப்படி ஆச்சு நாங்க நடத்தின ஆர்ப்பாட்டம் 1.5 லட்சம் வட்டிகள்ல வாங்கி கொடுக்க சொல்லும் போது நீ எப்படி வட்டிகள்ல வாங்கி கொடுக்க முடியும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி மார்க்சிஸ்ட் கட்சி தெரு முறையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது அப்ப மீடியாக்காரங்க வந்தாங்க வரும்போது தான் சொன்னோம் ஐயோ ஏத்தி விட்ட ஊடே பார்த்தா புத்தல புத்தலா வருது அப்படின்னு நான் பேசினேன் அப்ப புதிய தலைமுறை நிருபர் கிட்ட கேட்டாங்க நீங்க உண்மையை சொல்றீங்களான்னு கேட்டாங்க ஆமா வீடு வந்து சரியா இல்லைன்னு சொன்னேன் நான் உள்ள போய் பார்க்க வேண்டாங்க போய் பாருங்க உள்ள விட மாட்டேன் எங்க தோழர் இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் நிருபருக்கு பாதுகாப்பா உள்ள போனாங்க இல்லாட்டி நிருபரே உள்ள போயிருக்க முடியாது அந்த புதிய தலைமுறை போய் லைவ் போட ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் போய் கேக்குறாரு அதிகாரி எங்கம்மா உதிருது அவரு போய் விட்டாரு பாருங்க அப்படியே தொப்பு தொப்புன்னு வந்துச்சு தொட்டாரு கொட்டுச்சு அப்புறம் மெல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் சொன்னாரு யோ எம்எல்ஏக்கு வட்ட செயலாளர் பேசுறதுலாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு அம்சம் நேரடியா போக சொன்னார் அன்றுதான் பிரச்சனை மாறிச்சு அப்பதான் முதலமைச்சர் கவனத்துக்கு ஓ சிபிஎம் தலைவர் தெளிவா சொல்றாங்க கீழே வர தகவல் தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அமைச்சரை நேரடியாக அமைச்சார் எனவேதான் மார்க்சிஸ்ட் கட்சி முதல்வருக்கு நன்றி சொன்னோம் ஒரு விஷயம் காதல வந்த உடனே அமைச்சர் அமைச்சீங்களே ரெண்டு அமைச்சர் வந்தார்கள் அப்புறம் தான் தர ஆய்வு அப்புறம் விசாரணை அப்புறம் அறிக்கை ஒரு கே பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார் என் கட்சியோட மாநில செயலாளர்
நேரடியாக வந்தார் அந்த பகுதிக்கு வந்து சொன்னார் உங்களுக்கு வீடு கிடைக்கும் வரை மார்க்சிஸ்ட் கட்சி தெருவாரிக்கு போறான்னு சொன்ன தலைவர் இந்த தோழர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் ஆனால் தான் அவர் இந்த மேடைக்கு வர வைத்திருக்கின்றோம் அவர் இங்க பேச வேண்டும் என்று சொல்லி தோழர் கே பாலகிருஷ்ணன் வந்த உடனே என்னடா அது திமுக கூட்டணி கட்சியாச்சு சிபிஎம் அந்த மாநில செயலாளர் இங்க வந்து ஊட்ட பாக்குறாரு இவங்க ரோட்ல நிக்கிறாங்களே அப்ப பிரச்சனை என்ன அது முக்கியத்துவம் என்ன அதிகாரி பேச ஆரம்பித்தார்கள் அதிகாரி வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள் அப்ப நாங்க சொன்னோம் எப்படி 1.5 லட்சத்தை மாத்த முடியும் இவனுடைய நண்பர் இங்க பக்கத்து சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நான் வழியில பார்த்து கேட்டாரு செல்வா நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா இருக்குது ஆனா அதிமுக ஆட்சி மூச கடல்ல வச்சு போயிடுச்சு நீங்க வேற 1.5 லட்சம் ரத்து செய்து சொன்னா கேபி பார்க்கல போச்சு கௌதம்புரம் போச்சு தமிழ்நாடு முழுக்க போச்சுன்னா கோடிக்கணக்கான ரூபாவுமே நீ கொஞ்சம் நியாயமா யோசிக்கூடாதா நீலே யோசிங்க கவர்மெண்ட் எப்படிங்க நஷ்டத்துல சொன்னேன் நான் அப்ப சொன்னேன் நானு சார் இது என் கருத்து இல்ல கலைஞர் கருத்து கலைஞர் உருவாக்குனது பாயுதுன்ன என்ன பேசுறீங்க என்ன ஏங்க இந்தியாவிலேயே வந்து ஒரு முற்போக்கான திட்டத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குனது டாக்டர் கலைஞர் அந்த பெருமையோடு மார்க்சிஸ்ட் கட்சி பதிவு செய்து எங்களுக்கு எந்த விதமான 1972 குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி ஓலக்கட்டாயத்தை அடுக்குமாடி குடியிருப்பா மாத்தினார் கலைஞர் அந்த திட்டம் உருவானது உலக வங்கி என்ன சொல்றானா ஏ ஏழப்பாடி ஊட்டு கொடுக்காது எல்லாம் வந்து அபார்ட்மெண்ட பார்த்து வித்து கார்பரேட் கம்பெனிக்கு மாத்துன்றான் அதுக்கு தாங்க அதிமுக போட்டிருக்கான் மோடி வந்து என்ன பண்றாருன்னா 1.5 லட்சம் பணம் கொடுத்துட்டு ஒட்டுமொத்த நம்ம கலைஞர் ஸ்கீமையே மோடி விட மாத்துறாரு அத மாத்தலாமா உங்க கட்சின்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ கிட்ட பேசின நண்பர் தான் பேர் சொல்ல விரும்பல அவர் யோசிச்சார் அதுக்கு பிறகுதான் நாம சொன்ன அரசாங்கத்திட்ட ஜீவோ மாத்தணும் எப்படி ஜீவோ மாத்தணும் உட்படுறன்னா குடிசை மாற்று வாரியம் பேர் மாத்திச்சு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அந்த வாழ்விட மேம்பாட்டு வாரிய அதிகாரி எம்டியோட பலமுறை பேசணும் பத்திரிகையில எழுதணும் இந்த அரசாணை எப்படி மாத்த முடியும் என்று அதற்கு பிறகுதான் அதிமுக போட்ட அரசாங்கத்தை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக டிசம்பர் மாசம் முதல் வாரம் மத்திய சென்னை முழுக்க இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள்ல கிளர்ச்சி பிரச்சார இயக்கத்தை நடத்தணும் நோட்டீஸ் கொடுக்கிற வேலைதான் இந்த இடத்துக்கு போல ஜி ராமகிருஷ்ணன் வந்தார் எங்களுடைய கட்சியினுடைய பொலிட்பீரோ மெம்பர் எல்லா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல போய் நோட்டீஸ் கொடுத்தோம் எல்லா குடிசை மாற்று வாரிய குடியிருப்புல யாருக்கு ஓட்டு போடுவாங்க திமுக ஓட்டு போடுவாங்க இது திமுக கோட்டை அங்க போய் என்ன தெரியுமா கோஷம் போட்டோம் கலைஞர் கனவே காவு கேட்காது யார் கோஷம் போடுது திமுக இல்ல மார்க்சிஸ்ட் கட்சி கோஷம் போடும் எல்லா குடிசை மாற்று வாரியத்துல பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சிபிஎம் இது மாதிரி பிரச்சாரம் நடக்குது உடனே குடிசை மாற்று என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த 864 குடியிருப்புல ஏற அந்த மக்கள் அத்தனை பேரும் ஏற்கனவே அரசாங்க அனுமதி இல்லாம ஏறிக்கிறாங்க உடனே சொன்னாங்க யார் யாரெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க அவங்களாம் உடனே விரைந்து குடியேறினாங்க 1.5 லட்சம் கொடுத்தாதான் உள்ள நுழைய சொன்ன சொல்லிச்சு ஒரு வாய் ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்திய பிறகு விரைந்து குடியேறினது இது செங்கோடி கிடைச்ச வெற்றி அப்ப நாங்க நன்றி தெரிவிச்சோம் உடனே கேட்டாங்க பல கட்சி நண்பர்கள் ஜிஓ எங்க ஜிஓ எங்க ஜிஓ எங்க அட போயாவும் ஜிஓ தீய வைக்க நான் எதுக்கா ஜிஓ காமிக்கிறோம் வேற நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ஆண்டு கொடுக்க வேண்டிய ஏமாறங்க ஆனால் அடுத்த ஒரு வாரம் எல்லோரும் கேட்ட ஜிஓ ஜிஓ இன்றைக்கு வந்தே விட்டது அந்த ஜிஓல 1 லட்சம் ரத்தம் அதுல ஒரு வார்த்தை போட்டுக்காரு அந்த அரசாணை திரும்ப அரசாணை இல்லையா ஆங்கிலத்தில் எழுதியிருக்க அரசாணை அந்த அரசாணை சொல்லுது ஒரு 1.5 பக்கம் இங்கிலீஷ்ல எழுதிட்டு இப்படி எல்லாம் வசூல் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் ஆனா டியூ டு பீப்பிள்ஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் அஜிடேஷன்ஸ் எங்களால் பணம் வசூலிக்க முடியவில்லை மக்களின் போராட்டங்களால் ஆர்ப்பாட்டங்களால் எதுவும் செய்யவில்லை என அரசாணை எழுதியிருக்குது மறக்காது அரசாணை எழுதி வச்சிருக்கோம் அதாயா செங்கோடி இருக்கும் நீ என்ன எம்எல்ஏ இல்லைன்னா எம்பி இல்ல கம்யூனிஸ்ட் கட்சினா தம்மா துண்டு கட்சியா தெருவுல மக்களோடு நின்று போராடக்கூடிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி நீ வாய் சீறிட்டு சில பேர் பெரிய சவடால் பச்சை தான் பேசிட்டு இருக்காங்க நீ பேசல ஓட்டு வந்து போராடுவா ஓ வந்து போராடுவா எந்த மக்களுக்காக தொடர்ச்சியா நின்று போராடி ஜெயிச்சுனா மதிக்கிறேன் நானு சும்மா சவடால் பேச்சு பேசிட்டு 8 கோடி 6 சீட்டு அவன் போர்டு எழுதி வச்சிருங்க என்ன உங்களுக்கு அரசியல் தெரியும் நாகரிகமா பேசுறதுக்கு மக்கள் அளவல்ல செங்கோடியை பேசுறது மரியாதை அதெல்லாம் அலோ பண்ணுங்க தொடர்ந்து கலக்குறீங்க பாலகிருஷ்ணன் இருக்காரு இன்னைக்கு வந்துட்டாரா
அவர் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவராக இருக்கும்போது மாணவர் போராட்டம் கலந்துக்காக அவர் மண்டே உடைக்கப்பட்டது. அவர் ஸ்டூடண்ட் அப்போ மண்டே உடைத்து தையல் போடுகிறார்கள். மண்டே உடைந்த தையலோடு பரிச்சை எழுதி வெற்றி பெற்ற மாணவர் எங்கள் போல கே பாலகிருஷ்ணன். அது மட்டுமல்ல, கலைஞர் இருக்கும் போது அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்க போது தெருவில் நின்று போராடிய போராடி கே பாலகிருஷ்ணன் போல இம்மாம் பெரிய தலைவர்கள் கட்சியில் வச்சுட்டு இருக்க ஞாபகம் வச்சுங்க. சும்மா சுழ்ந்து ஆளெல்லாம் கிடையாது, ஒரு பாரம்பரியம் மிக்க இயக்கம். இந்த மாநகரம் வந்து உழைக்க மக்களால் உருவான நகரம். அந்த நகரத்தை சில அரசியல் கட்சிகள் வந்து கட்டிங் வாங்கிட்டு எனக்கு நாலு பிளாட் கொடு நாலு வீடு கொடு சொல்லிட்டு அதிகார வர்க்கத்துடைய எச்சி துங்களுக்காக அலையிற கூட்டம் கம்யூனிஸ்டுகள் அல்ல. உரிமைக்காக போராட வாருங்கள். உங்க உரிமைக்கு நீங்க தான் போராடணும். உங்க உரிமைக்கு நீங்க தான் போராடணும். இப்ப நீங்க ஜெய்பீம் படம் பாத்தீங்க, சூர்யா நடிச்சாரு அந்த படத்துல ஒரு லாக்அப் எடுத்து அத போராடினாங்க. அந்த போராட்டத்தை அன்றைக்கு கடவுள் மாவட்ட செயலாளராக இருந்து வழிநடத்துவார் எங்க போல கே பாலகிருஷ்ணன். சும்மாலாம் இல்ல, சூர்யாவை போய் பார்த்தாரு அவரு. நடிகர் சூர்யாவை போல சொன்ன உடனே அந்த பார்வதி அம்மாவுக்கு பணம் கொடுத்தா. சூர்யா சொன்னாரு, சார் நான் ஒரு வாரத்துக்கே திண்டாட்டம் சார், ஆயுசு முழுக்க சார் நீங்க போராடி இருக்க. அதான் கம்யூனிஸ்டுகள். எனவே இந்த பகுதியில் இளைஞர்கள் பெண்கள் இளம் பெண்கள் வாருங்கள், கம்யூனிஸ்ட் கட்சியோட வாங்க, மார்க்சிஸ்ட் கட்சியோட வாங்க. இங்க உங்க குழந்தைகள்லாம் டான்ஸ் ஆடினாங்க, விளையாட்டு நடத்தினாங்க, இதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்த மிக பெரும் பெருமையா கருதுகின்றோம். உங்கள் இல்லங்களில் எங்கள் மனது இருப்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெருமை. ஒரு ஆரோக்கியமான அரசியல் உரையாடல் நடத்துவோம். நம்முடைய சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், கல்வியிலும் வேலை வாய்ப்பும் முன்னேற வேண்டும். டாக்டர் அம்பேத்கர் அவர் படாத இன்னலாங்க அவர் படிக்கும் போது. ஆனா அந்த ஒரு மனிதர் எல்லா துன்பங்களுக்கும் அடங்காமல் ஒடுங்காமல் நின்று போராடி அரசியல் சாசனத்தை எழுதினாரே பாபா சாஹேப் அம்பேத்கர். அவருடைய கனவுகளும் லட்சியங்களும் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் செங்கடியோடு இணைந்து உரிமை போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. திருப்பியும் தொடரும் போராட்டம். இந்த நாலு பிளாக் தண்ணி டேங்க் இல்ல, எல்லாம் கீழே இருந்து பம்ப் வச்சுட்டு மேல போறாங்க. அதை கோரிக்கையாக எடுக்க போறோம். இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி பார்க்க மாத்தணும். பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி சுத்தி பாதுகாப்பான வசதிகள் வேண்ட. ஏழையா இருக்கிறதுனால கஷ்டப்படணும் அவசியம் கிடையாது. நம்ம வருமானத்தை நம்ம வீட்டுல இருந்தாலும் எல்லா வசதியும் செய்து கொடுக்க வேண்டிய கடமை அரசாங்கத்தோட கடமை. அதை நோக்கிய போராட்டத்துல உங்களோட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணிக்கும். இந்த பகுதி இளைஞர்களும் இளம் பெண்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து வருமாறு நேரத்தை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன்.